இன்னமும் இந்த அகம்புறத்தை பற்றி பேசணுமா, இல்லை புரிதலுக்கு அப்புறம் என்ன நடந்ததுங்கிறத பேசலாமா? புரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் டே டு டே லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணுமா, இன்னும் புரிஞ்சுக்கிறது சம்மந்தமாக பேச, புரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்ம மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் செயல்படுறதை பற்றி நம்ம வந்து ரொம்ப குறைவாக தான் பேசியிருக்கிறோம் இல்லையா? அதை பேசுகிறதுங்கிறது நாளைக்கு பேசலாமா எப்படி? ஆ, மணி 10:15 இல்லை, நாளைக்கு அத்தால் நம்ம பேசுகிறோமில்ல, பேசிடலாமா? சரி, ரைட், ஓகே. இப்போ நாம் டாக் ஸ்டோரி, குரு சிஷியன் கதை, மீதி எல்லாம் பார்த்தது புரிதல் சம்மந்தமாக நமக்குள்ளே எப்படி நாம் புரிஞ்சுக்கிறோங்கிறத பற்றி நாம் பேசிட்டோம் ஓகேவா? இப்போது புரிஞ்சிட்டதுக்கப்புறம் நமக்குள்ளே எப்படி நம்ம ஃபேமிலி மித்ததெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது தான் இப்போ அடுத்த கதை ஓகேவா? நான் வந்து வேதாத்திரி மகரிஷியில் இருந்தேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதில் என்ன பண்ணுனா, கடவுள் நீக்கமர எல்லா இடத்துலையும் இறைவெளி தான் கடவுள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்படி தான் நம்ம இருந்தோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பலசு என்கிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு கருத்து திணிவு, இன்னொருத்தருக்கு மேலே நான் நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கணும்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுற தன்மை தான் எனக்கு இருந்துச்சு. ஓ, என்ன மாதிரி தானே ஒவ்வொருத்தரும், அவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கா இல்லையா? நான் சொல்கிறபடி கேட்கணுன்னாவே என்ன அர்த்தங்க? நம்ம கருத்தை அவங்க மேலே திணிச்சு செய்ய சொல்கிறோம்னு அர்த்தம், புரியுதுங்களா? இதாக இருந்துச்சு. அப்போது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஒய்ஃப் என்னம்பாங்க, ஏங்க இன்றைக்கி கோயிலுக்கு போகலாங்க, சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஏன்னா நானா துணை பேராசிரியர் ஓகேவா, நான் என்ன சொல்லுவேன், என்னம்மா நீ இன்னும் எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற இறை மெய்ப்பொருளை நீ இன்னும் போய் கோயிலில் தேடுறியா, அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விளக்கமாக கொடுத்து தள்ளுவேன். அவங்க என்ன பண்ணுங்க, கோயிலுக்கு வரையா வல்லையா, வரேன்னா வரேன்னு சொல்லு, வரலன்னா வரலன்னு சொல்லு, எதுக்கு இவ்வளோ பெரிய லெக்சர் சொல்கிறது, என்னென்னு புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், விருப்பமாக இருக்குமா இருக்காதா? நாம் என்னன்னா, அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்து தர தான் நம்மளுடைய டியூட்டியை தவிர, அவங்களுக்கு லெக்சர் கொடுத்து அவங்கள திருப்ப வேண்டிய அவசியம்லாம் நமக்கு இல்லை. அவங்களா அவங்க நமக்கு ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, இருக்குதா இல்லையா? அப்போ நாம் வந்து நம்மளுடைய டியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை செய்ய வேண்டியது தான். இதை புரிஞ்சுக்கிட்டது வாட்டி இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறோம், எந்த அவங்க எங்கே கூப்பிட்டாலும் என்ன சொல்கிறோம், தாராளமாக போகலாம். பழசு வந்து இதில் விவாதம் வேற போயிடுவோம், காத்தால் இது என்னென்னா விவாதம் ஆரம்பித்தோம்னா காத்தால் விவாதம் முடியுமா? காத்தால் ஆரம்பித்த விவாதம் சாயந்தரம் மறுபடியும் அதே கோயிலுக்கு போகிறது, சண்டை போட்டுட்டு கடைசியாக எங்கே போவோம், அதே கோயிலுக்கு தான் போவோம். ஆனால் இப்போல்லாம் என்னென்னா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கேம்மா போகலாம், இந்த கோயிலா அந்த கோயிலா, ரைட், ஓகே, எத்தனை விளக்கு, எத்தனை அர்ச்சனை சீட்டு, என்ன வேணும், விவாதம் பண்ணி சண்டை போட்டு பல மணி நேரம் நீடிப்பதை விட உடன்பட்டு ஈஸியாக செயல் செஞ்சுட்டு வர்றது ஈஸியாக, விவாதம் பண்ணுறது பிரயோஜனமா? இப்படி தான் நான் பலகாலம் விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீட்டில். இப்போ என்னாச்சு, விவாதம் பண்ணணுமா செயல்படணுமா, புரியுது இல்லைங்களா? இப்போ ஒவ்வொருத்தருமே எல்லாருமே இங்கே வந்திருக்கவங்களாம் ஃபேமிலியில் இருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் இப்போ அவங்கவுங்க வீட்லேயும் ஒரு சில முரண்பாடுகள் பிரச்சனை எல்லாமே இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுக்கு இதை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நான் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்டெப்பு வந்து சேஞ்ச் ஆச்சு. இப்போ புரிஞ்சுக்கிட்டதப்பறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு இப்போ புறம்னு வச்சுட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிறது அவங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு செயல்பட்டால் புரியுமா? புறம் அப்படின்னா செயல் மட்டும்தான் பேசப்படும், மனசில் நினைக்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்மளை தவிர மற்றவங்கனாவே என்ன செயல்னால் மட்டும்தான் அவங்களுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமே தவிர வழியே கிடையாது, புரியுது இல்லைங்களா? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்த்தி டெக்னிக்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் நாங்கள் வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ரெண்டாவது பையன் பேர் கார்த்தி. அப்போ வந்து ஒரு 6 பிள்ளைகள் ஒன்றா இருப்பாங்க, எனக்கு எங்கள் செட்டில் ஒரு 6 பிள்ளைங்க, ஒரே வயசு பிள்ளைங்க. ஒரு திருமண நாளுக்கு நான் 6 பிள்ளைங்களும் ஒன்றா கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ அவனுக்கு என்னென்னா, ஒரு எல்கேஜி படிக்கிற வயசு இருக்கும் சின்ன பசங்கன்னு வச்சிங்களேன். கூப்பிட்டு போகும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அதில் என்னுடைய பையன் ரெண்டாவது பையன் என்ன சொல்கிறான், இந்த சேலத்தில் சுபனேஸ்வர் கோயில்னு இருக்குது, அதில் ஒரு ரவுண்டு சுற்றி வரதாக போகும்போது அவன் என்ன சொல்கிறான், என்னை தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
நான் என்ன டி, நீ ஒருத்தனை தூக்குன்னு ஆறு பேரையும் தூக்குறதுங்கிறது ஆகாது, இருக்கிறதே ரெண்டு பேர் தான் இருக்கிறோம், நடந்து தான் வரணும்னு சொல்லி சொல்கிறோம். அவன் என்ன பண்ணுறான், நான் வரலனே நீ என்ன பண்ணுவே, நான் வரமாட்டேன் நீ என்ன பண்ணுவே அப்படின்னு சொன்னான். அப்போ நம்ம என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, மீதி அஞ்சு பிள்ளைங்ககிட்டையும் வீட்டுக்காரமாட்டையும் சொல்லிட்டேன், திரும்பி கூட நீயே பாத்துறாத, நீ பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இரு, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் கண்டுக்காம முட்டை என்ன பண்ணுவாங்க, பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க, பொறுமையாக வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அதாவது நான் இப்படி அவன் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறான், ஒரு 20-30 அடி பின்னாடி இருக்கிறான்னு வச்சுங்க. நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் அஞ்சு பேரும் இங்கே இருக்கிறோம், அவன் இங்கே இருக்கிறான். நாங்கள் இந்த இடத்துலேருந்து இந்தாண்டை போனால் அவன் எங்களுக்கு பின்னாடி இந்த இடத்துக்கு வரோம், இந்தாண்டை போனால் இந்தாண்டை வரான். கோயிலை சுற்றி வர்றதுக்குள்ளே அப்படியே மொல்ல 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 வந்து நம்ம கையை பிடிச்சிட்டான். நாம் இப்போ என்ன பண்ணோம், இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, என்ன பண்ணோம். இப்போ தான் தெரிஞ்சா உனக்கு இவ்வளோ நேரம் தெரியலையான்லாம் கேட்கவே கூடாது, எதுவுமே சொல்ல தேவையில்லை. அப்படியா, சரி வாக்கண்ணே அப்படின்ட்டிங்கன்னா அது அதோட அந்த இது என்ன ஆச்சு, முடிஞ்சு போச்சு. இது பிள்ளைங்களுக்கு மட்டும்தானா? அடுத்த கேள்வி, பிள்ளைங்களுக்கு மட்டும்தானா? கார்த்தி டெக்னிக் தான் நம்மக்கிட்ட, யாரெல்லாம் அடம் பிடிக்கிறாங்களோ உள்ள என்ன டெக்னிக் கண்டுக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கண்டுக்கிறவரில் என்ன ஆகிடும், தகராறு தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒடியாருதுன்னு வச்சுக்கிங்க, கால் இடறி கீழே விழுந்துருது, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அடுத்தது விழுந்தவுடனே அதை ரவுண்டு சத்தம் போட்டு இப்படி சுற்றி முத்தியும் பார்க்கும், அது யாராவது இருக்கிறாங்களான்னு, அவங்களுக்கு வேண்டியவங்க இருக்கிறாங்களான்னு பார்க்கும். வேண்டியவங்க இல்லைன்னா என்ன பண்ணும், ஏந்திச்சி காலை துடைச்சிட்டு அது பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு போயிடும். இதே அவங்க அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ இருந்தால் என்ன பண்ணுன்னா, கல்லிருந்து கூட எந்திரிக்காது, அப்படியே கீழே படுத்த ஓடுவோம். நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகுது, அப்போ தான் எல்லா ஆர்ப்பாட்டமும் நடக்குது. கண்டுக்காம முட்டை என்ன ஆகுது, ஆறு இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு. இவ்வளோதான் மொத்த டெக்னிக். இது வந்து நம்ம ஃபேமிலியில் எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப போட்டு ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே பூந்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல, யாரையும் நம்மளால் மாற்ற முடியுமா, யாரையாச்சும் நம்மளால் மாற்ற முடியுமா, நமக்குள்ளே வர்ற எண்ண உணர்வே நம்மளால் கண்ட்ரோலில் பண்ண முடியுமா, நம்ம லிமிட்டே என்ன, நமக்குள்ளே வர்ற எண்ண உணர்வே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதா, நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதா, இதுதான் நம்ம கெப்பாசிட்டி. இதை வச்சுட்டு இன்னொருத்தர் அப்படி மாற்றுறது இப்படி மாற்றுறதுங்கிறது என்றைக்காவது சாத்தியமா, வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன், உங்களை முடிச்சிடலாமா இல்லை என்ன பண்ணலாம், மணி 10:30 ஆகுது, அதுக்காக பார்க்குறேன். மீதி நாளைக்கு பார்த்துக்கலாமா? சரி போதும், ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கண்டினியூ எடுத்தோம்னா டயர்டாகிடுவீங்க. ஓகேவா? நாளைக்கு இதோடைய கண்டினியூஷன் மீதி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். சரியா? மணி 10:30 ஆகிடுச்சு, அதனால் க்ளோஸ் பண்ணிடலான் இருக்கிறேன். ஏன்னா மதியானம்ருந்து ஒரு லென்த்து செக்ஷன் போய்கிட்டே இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். நாளைக்கு காலையில் நமக்கு ஃபைனல் செக்ஷனு. காத்தால எத்தனை மணிக்கு வாக்கிங்கு? நீங்கள் எத்தனை பேர் ட்ரெக்கிங் போகிறதுக்கு விரும்புகிறீங்க? ட்ரெக்கிங் போகிறதுக்கு யாராவது விரும்புகிறீங்களா?